சரியா இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாணம். ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து இப்போ எங்கே ரெடியாகி கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு போகிறோம். இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம், ஆனால் இன்னும் வந்து த்ரெட்டிங் கூட பண்ணாமல் இருக்கா. த்ரெட்டிங்காவது பண்ணணுமா அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு என்னோடய சிஸ்டரை வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன்னா முகூர்த்த கால் நட்டாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காலத்துலேயுமே அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. த்ரெட்டிங்காவது பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து நாலு ஊர் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகும். போயிட்டு அங்கே த்ரெட்டிங்லாம் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ பஸ் வருமோ, டைமிங்க்கு தான் பஸ் வரும், நினச்சதெல்லாம் பஸ் வராது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும். ஆனாலும் வந்து கண்டிப்பாக த்ரெட்டிங்காச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய சிஸ்டரை வந்து இப்போது கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்தது. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மீன் போட்டு வித்துட்டு இருந்தாங்க, அதுதான் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். ஸோ மணமேல்குடிக்கு வந்திருக்கோம். ஒரு நாலஞ்சு ஸ்டாப் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்லர் கண்டுபிடிச்சி என் பையன் வேற என் தோளிலே தூங்கிட்டான், அவனையும் வச்சுக்கிட்டு வா த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி சிஸ்டருக்கு வந்து த்ரெட்டிங்கும் பண்ணிவிட்டு வர்ற வழியில் அவள் ஒரு ஹீல்ஸ் வாங்கி கேட்டிருந்தா. ஸோ அதுவும் வாங்கிட்டு எனக்கு இந்த செப்பல் வாங்கியிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கும் ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 800 வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருந்தாங்க. உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோ, தம்பியை கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கொடு, நீங்களும் ஏதாவது பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க, வந்தது தான் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றப்போ எப்போயாவது தான் போவோம். ஸோ போகிறப்ப ஏதாவது பிடிச்சதை நாங்கள் வந்து பேக்கரி அந்த மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு பப்ஸு, காஃபி, நிதினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவின்ஸ் மில்க் ஷேக் அவனுக்கு பிடிக்கும், அண்ட் ஒரு க்ரீம் கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஷேர் ஆட்டோ தான், ஆள் சேர்ந்தால் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் வந்து ஆட்டோ எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா வந்து கடலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இறால், அப்புறம் நண்டு, நகர மீன் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என் பையனுக்கு வந்து மீன் வறுவல் தான் பிடிக்கும் அப்படின்றனால இறால் நண்டுலாம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மீனே எடுத்துக்கிட்டோம். நகர மீன் செங்கனி ஒன்று பெருசு இருந்தது. ஸோ அதை வந்து சமைக்கிறக்கு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ என் தங்கச்சிக்கு 2 நாளுக்கு அப்புறம் கல்யாணம், அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணம். ஸோ அங்கே வந்து அங்கே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து அங்கே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாவும் என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி டேயில் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 2 நாள் கல்யாணம் இருக்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த கால் நட்டதுக்கப்புறம் பந்தல் போட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்தது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அண்டா குண்டா அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் பழைய பாத்திரங்கள் எடுத்து கழுவி அது நிறச்சி தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. ஸோ வீட்டில் தான் கல்யாணம் அப்படின்றனால கெஸ்ட்டு நிறையா பேர் வருவாங்க, புலங்குறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் தண்ணி நிறையா தேவைப்படும் அப்படின்றனால அதில் வந்து தண்ணி வரும்போதே பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அண்டாலாம் எடுத்து கழுவி காய வச்சுருக்காங்க. அண்ட் குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா பசங்க தான். ஸோ எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானுங்க. என் பையன் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறது அண்ட் கல்யாண வேலைகள் ஏதாவது இந்த குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் இருக்கும், டெக்கரேஷனுக்கு வந்து அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டுறதுக்கு அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எதுவுமே எங்கள் வீட்டு பக்கமாக கிடைக்காது, பக்கத்து ஊர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஊர் போய் வாங்கணும் எது வேணாலும். ஸோ அந்த மாதிரி அம்மா சொல்லிவிட்ட திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூப்பிடுமா அப்புறம் அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரல சொன்ன புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு மெஹந்தி போட்டுட்ருந்தா, அவள் ஒரு கைக்கு போட்டுட்டு எனக்கு ஒரு கைக்கு போட்டு விட்றேன், இன்னொரு கைக்கு நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல் ஓகே அப்படின்ட்டு அந்த வேலையை அவள் பண்ணிக்கிட்டு இருந்தா. கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிங்க வந்து அந்த பந்தல் போட்டிருந்தாங்களா அதில் இந்த மாதிரி வந்து கயிறில் கம்மு தடவி ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து அவனுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் பார்லரில் என் சிஸ்டருக்கு த்ரெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டோம் மெஹந்தி போடுறதுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க 1000-2000 அந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து போட்டால் இன்னும் ஜாஸ்தி கேட்பாங்க போல இருக்கு, 3000-4000. சரி அவ்வளோ காசு கொடுத்து மெஹந்தி போடணுமா அப்படின்ட்டு. வீட்லேயே மருதாணி மரம் இருக்குது, ஸோ அதிலே வந்து மருதாணி பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருதாணியும் பறித்து அரைச்சி அது வந்து காலுக்கு என் சிஸ்டரோட காலுக்கெலாம் நல்லா அழகாக அந்த ஒரு பார்டர் மாதிரிலாம் போடுவோம்,
அது மாதிரி, அப்புறம் கைக்கு வந்து அந்த தொப்பி மாதிரி போட்டு நடுவில் ரவுண்டு வைப்போம்ல அது. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு வர்ற யாருக்காவது வந்து வைக்கிற கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருதானியை வந்து உருவிட்டுருக்காங்க. ஸோ அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து நைட்டுக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணியாச்சு. அண்ட் எங்கள் அப்பா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டிலே தான் கல்யாணம் நடக்குது அப்படின்றனால வீடெல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி வைக்கலாம், டெக்கோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு ஆஃபரில் எனக்கு வந்து 500 ரூபீஸ்க்கு எல்லாமே பாக்ஸோடு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நாங்களும் வந்து அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இந்த மாதிரி மார்க்கரில் வந்து நேம் ரைட் பண்ணி நம்ம அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபெவிகால் போட்டு பண்ணி நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம வந்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி நேமும் எங்கள் அத்தா நேமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நேமும் இந்த மாதிரி அழகாக வந்து மார்க்கரில் ட்ரா பண்ணி வெளியே பார்டர் மாதிரிலாம் போட்டு அந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. அந்த கேப்பில் நான் ஒரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெகந்தி வச்சுருந்தேன். 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து அவங்கக்கிட்ட வச்சுட்டு வரக்கு நமக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று இழுத்து விடுவோம் 2-3 நாள் தானே, யார் வந்து நம்ம கையை உத்து பார்த்துட்டு இருக்க போறா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ மீன் பூ அப்படின்ட்டு நல்லா வந்து டார்க்காக வரைஞ்சி விட்டுட்டேன். ஏன்னா என் கை டார்க்காக இருக்கும், டார்க்காக போட்டால் தான் நல்லா கொஞ்சமாவது தெரியும் அப்படின்றனால. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் அந்த ஒரு கைக்கு போட்டிருந்ததை எடுத்துட்டேன். அம்மா அப்பா சொன்னாங்க இன்றைக்கி வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஃபுட் எல்லாமே வந்து அம்மா கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வாசலில் கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வச்சா ஒயிட் ரைஸ் நிறைய இருந்தது. ஏன்னா அப்பாவும் தம்பியும் அந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்றனால ரைஸ் நிறையா மிச்சமாயிருச்சு. அண்ட் கொஞ்சம் இட்லியும் வந்து அம்மா அவிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து மீன் குழம்பு இருக்குது அப்படின்றனால ரைஸே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எனக்கு வந்து ரைஸ் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரைஸு மீன் குழம்பு மீன் வறுவல் நிறையா இருந்தது. ஸோ 2 மீன் அந்த மாதிரி நான் வந்து வச்சு சாப்பிட்டேன். அப்பாவும் ரைஸே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்பா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான் எடுப்பாங்க, இட்லி எடுப்பாங்க. மற்றபடி தோசை அப்புறம் வந்து இந்த மேகி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னால அதெல்லாம் வந்து பசி தாங்காது. ஸோ ரைஸு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற வேலைக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ அதை மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து ரைஸ் தான் இருக்கும். மதியம் ரைஸு நைட்டும் ரைஸு, மார்னிங் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இட்லி தோசை மேகி சப்பாத்தி இந்த மாதிரி ஓட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ அதை அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரைஸ் தான் ஜாஸ்தி எடுப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா உட்காந்து நாங்கள் வெளியே சாப்பிட்டோம். ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு என் தங்கச்சியும் வந்து போயிடுவா, கொஞ்ச நாள் இருந்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்துடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா தம்பி 3 பேர் தான் இருப்பாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வாசலில் உட்காந்து மீன் குழம்பு வச்சதை வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம். அவங்களுக்கு 10 மணிக்கு தான் பஸ் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு யாரும் சம்மந்தி எந்த சம்மந்தி கேட்குறியா இனிமே அவங்களுக்கு 2 சம்மந்தி இல்லை. தீபாவளி அன்னைக்கு தீபாவளி வாழ்த்துக்கோமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்த அந்த கலர் பேப்பர்ஸ் அந்த டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணோம். இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து எங்கள் சித்தப்பா பசங்க தம்பிங்க வந்து சூப்பராக ஒட்டியிருந்தானுங்க. அதெல்லாம் அப்பா இந்த மாதிரி ஏற்றி கட்டிட்டாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு நடக்கிற கல்யாணம் இப்போ வீட்டிலே நடக்குது. அண்ட் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் அப்படியே லைவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா எதையுமே வந்து அதிகப்படுத்தி காட்டாமல் நான் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரியலாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கு நான் மருதாணி தான் வச்சுருந்தேன். எனக்கு மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும், மெஹந்தி எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால கைக்கு மருதாணி வச்சுட்டேன். அண்ட் தீபாவளிக்கு வாங்கின மத்தாப்பு வந்து ஒரு பேக்கெட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்றனால என் தங்கச்சியும் வேறு கல்யாணம் முடிச்சு அங்கே போயிடுவா, இனி இங்கே கடந்து யார் வெடிக்க போகிறா அப்படின்ட்டு வந்து எடுத்து அதை கொளுத்துவோம் அப்படின்ட்டு மத்தாப்பு கொளுத்தி நாங்கள் வந்து சந்தோஷமாக இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சுது. அடுத்தடுத்த 2-3 நாள் வந்து எப்படி போச்சு, அந்த எங்கேஜ்மெண்ட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி எல்லாம் ரெடி பண்ணோம், அண்ட் கல்யாணம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த விலாகில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.